Hello friends, welcome to Samaipom, Sindhipom. இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸ் மெனு என்னன்னு ஷார்ட்ஸ் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இந்த ரெசிபிஸ் எப்படி செஞ்சேன், பிரேக்ஃபாஸ்ட் மெனு என்னன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ டைம் 6:36 ஆகுது. இன்னைக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேலை இருக்குது, ஸோ ஏர்லியாக குக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சேமியா மில் மேக்கர் எடுத்து வச்சுருக்கேன், ரைஸை ஊற வச்சுருக்கேன். தண்ணியில் சால்ட் சேர்த்து தேவையான வெஜிடபிள்ஸை சோக் பண்ணி வச்சுருக்கேன். வெஜிடபிள்ஸ் வாங்கின கவர் வேஸ்ட் போடுறதுக்காக. பச்சை பயிறு தோசை செய்கிறதுக்கு நைட்டே ஊற வச்சுருந்தேன். லெமன் எப்பவும் போல தண்ணி குடிச்சிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். 4 பர்னர்ஸும் இன்னைக்கு யூஸ் பண்ண போகிறேன், ஏன்னா காரக்குழம்பு பாயசம் செய்கிறதுக்கு டைம் ஆகும். மீல் மேக்கரில் சுட தண்ணி சேர்த்துடலாம், 5 மினிட்ஸில் சாஃப்ட் ஆகிடும். முதல்ல பால் சேர்த்து சுட வச்சிடலாம். சேமியா ரோஸ்ட் பண்ணுறேன். சேமியா கீர் ரெசிபி லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், தேவைப்பட்டால் பாருங்கள். ரொம்ப சிம்பிளான ரெசிபி, பட் செம்ம ரிச் அண்ட் டேஸ்டியாக இருக்கும். சேமியா வறுபட்டதும் அதே பேனில் கேஷ்யூஸும் ரேசன்ஸும் ஃப்ரை பண்ணுறேன். சாதம் செய்கிறதுக்கு தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். தண்ணி கொதிச்சிருச்சு, இப்போ ரைஸ் சேர்த்துடலாம். அதே பேனில் மீல் மேக்கர் ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மீல் மேக்கர் ஹை ப்ரோட்டீன் ஃபுட், ஆனால் கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்க சோயா பீன்ஸ் அண்ட் சோயா ப்ராடக்ட்ஸை கம்மியாக தான் சாப்பிடணும். உங்களுக்கு ஏதாவது கிட்னி ப்ராப்ளம் இருந்தால் உங்கள் டாக்டர் கிட்ட கேட்டுட்டு இதை யூஸ் பண்ணுங்கள். டைரெக்டாக ஆயிலில் ஃப்ரை பண்ணுறதை விட இந்த மாதிரி எல்லா இன்க்ரீடியன்ஸும் சேர்த்து தண்ணியில் கொதிக்க வச்சால் மசாலாலாம் உள்ளே இறங்கி டேஸ்டியாக இருக்கும். லாஸ்ட்டாக கொஞ்சமாக ஆயில் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். தோசைக்கு ஊற வச்ச பச்சை பயிறு, கூடவே சில்லி ஃப்ளேக்ஸ், ஜீரகம், இஞ்சி, பச்சை மிளகா, உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம். இந்த ரெசிபி லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டயபெட்டிஸ்க்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்தி, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மாவு ரெடி. குழம்புக்கு வெஜிடபிள்ஸ் கட் பண்ணிக்கலாம். முருங்கைக்காய் நம்ம ஊரில் இருந்து தான் இங்கே இம்போர்ட் ஆகும், அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக எல்லாம் இருக்காது. தண்ணியெலாம் வத்திருச்சு, கொஞ்சமாக ஆயில் சேர்த்து ஃப்ரை பண்ணுறேன். பாலும் நல்லா திக்காயிடுச்சு, ரோஸ்ட் பண்ண சேமியாக சேர்த்துட்டு. குழம்புக்கு மண் சட்டி சூடாயிருச்சு, காரக்குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். மீல் மேக்கர் ஃப்ரை ரெடி. கிச்சனில் வேலை செய்யும்போது மறக்காமல் தண்ணி குடிங்க, சம்மர் டைமில் அதிகமாகவே குடிக்கணும். பொரியலுக்கு கேபேஜ் கட் பண்ணுறேன். கேபேஜ் இவ்வளோ தான் இருக்குது, ஸோ இது கூடவே நான் கேப்சிகம் சேர்த்துக்கிறேன். குழம்பு கொதிக்குது, பாயசம் ஆல்மோஸ்ட் ரெடி. கேஷ்யூஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். டைம் பாருங்கள், 7:22 ஆகிடுச்சு. பொரியலுக்கு கடாயில் எண்ணெய், கடுகு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, வெங்காயம் வதங்கினதும் கேப்சிகம் கேபேஜ் சேர்த்து தண்ணி எதுவும் சேர்க்காமல் அப்படியே சாட்டே பண்ணுங்கள். தண்ணி சேர்த்தா அந்த க்ரன்ச்சினஸ் இருக்காது. செவன் தேர்ட்டி ஒன் பொரியலும் ரெடி ஆகிடுச்சு. சட்னி செய்கிறதுக்கு வேர்க்கடலை ஏற்கனவே நான் பொடி பண்ணி வச்சுருந்தேன். இது கூடவே வரமிளகா, உப்பு, கொஞ்சமாக புளி, 2 பல் பூண்டு, வெங்காயம், கொஞ்சம் தேங்காயும் சேர்த்து அரைச்சிக்கலாம். செவன் தேர்ட்டி ஃபைவ் ஆகிடுச்சு. இந்த வெங்காயம் நான் தோசைக்கு சேர்த்துப்பேன். காலையில் 1 லிட்டர் தண்ணி தான் என்னோட டார்கெட். சட்னி ரெடி. குழம்பு இன்னொரு 5 மினிட்ஸ்க்கு கொதிக்கட்டும். கம்மியான ஆயில் சேர்த்ததுனால எண்ணெல்லாம் மிதக்காது. 7:41 எல்லாமே ரெடியாக இருக்கு. மாவு, 1/2 கப் கேப்சிகம், லெமன் இருக்கு. நைட்டுக்குள்ளே இதை யூஸ் பண்ணிடுவேன்.
சிங்கில் மிக்சி ஜார், ஒரு போல், தாளிப்பு கரண்டி, காஃபி மக் தான் இருக்கு. ஆப்பிளை நல்லா கழுவி எடுத்துடலாம். டஸ்ட்டை கலெக்ட் பண்ணிட்டு பாத்திரத்தையும் கிளீன் பண்ணி வச்சிருக்கேன். 8:06 ஆகுது. லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ண எல்லாம் ரெடியாக இருக்கு. லஞ்ச் பாக்ஸும் பேக் பண்ணியாச்சு. லஞ்ச் பேக்ல வச்சிடலாம். என்னோட லஞ்சுக்கு ரைஸ், பொரியல் எல்லாம் ஒரே பாத்திரத்தில் மாற்றி வச்சிட்டேன். பாயசம், குழம்பும் இருக்கு. பச்சைப்பயிறு தோசை ரெடி ஆயிருச்சு. அரை கப் பச்சைப்பயிறில் டோட்டலாக 5 தோசை வரும். நிறைய வெங்காயம் சேர்த்துக்கோங்க, டேஸ்டியாக இருக்கும். 3 டேபிள் ஸ்பூன் பாயசம் இப்போ சாப்பிட்றதுக்கு. 3 தோசை, சட்னி அண்ட் இட்லி பொடி. ஐட்டம்ஸ் பார்க்குறதுக்கு நிறைய இருந்தாலும் சமைக்கிறதுக்கு 1 hour போல தான் ஆகும். நைட்டு என்ன மெனியூன்னு கரெக்டாக பிளான் பண்ணிட்டால் ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இந்த குக்கிங் வ்ளாக் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். உங்கள் டவுட்ஸ் அண்ட் சஜஷன்ஸை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். சமைக்கும்போது நம்ம சிந்தனைகள் நல்லதாக இருந்தால் சாப்பிட்றவங்க உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும், வாழ்க்கையும் ஆனந்தமாக இருக்கும். டேக் கேர் அண்ட் ஸ்டே சேஃப்.